வாசிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா இது உங்களுக்காகவே பிரேமிலா மீடியா வழங்கும் நியூஸ் ரீடிங் சேலஞ்ச் சீசன் 2. இது உங்களுக்கான களம். லெட்ஸ் கோ கைஸ். பிரேமிலா செய்திகள். வணக்கம். பிரேமிலா மாதிரி செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஃபஸ்லா பஷீர். முதலில் உள்நாட்டு செய்திகள் சில. அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கு புதிய வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கு தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழுவிடமே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. சில அரசியல் கட்சிகள் மாவட்டத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான அளவுகோல்களில் குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகள் என்ற ரீதியில் அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தி அவற்றை பதிவு செய்வதற்கான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் நிமல் புஞ்சிஹேவா விசேட குழுவிடம் ஆலோசனைகளை முன்வைத்தார். இதேவேளை பாராளுமன்ற விசேட குழு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பாராளுமன்றத்தில் அண்மையில் கூடி கலந்தாலோசனை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் மாதங்களாகும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்பிகா விஜயசிங்கா தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் 2019 ஆண்டில் குறிப்பிட்ட 2 மாதங்களில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை ஏனும் இந்த வருடத்தில் எதிர்பார்ப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை டிசம்பர் மாதம் ஆகும் போது 400,000 வரையிலான சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மதாஸ் தெரிவித்துள்ளார். இதற்காக பல நாடுகளை இலக்காக கொண்ட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முழுமையாக தடுப்பூசி ஏற்றுக்கொண்ட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதுடன் 2 தடுப்பூசிகளையும் பெறாதவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு நாட்டிற்கு வருகை தருவதற்கு ஆன்லைன் மூலம் விசா பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மீளவும் வழங்க குடிவரவு குடி அகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட புதிய வழிகாட்டல்களுக்கு அமைய இதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்பிகா விஜயசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். பிரேமிலா செய்திகள்.